எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் ரவி அரசு இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் ஹீரோ நடித்த படம் ஐங்கரன் ரொம்ப அற்புதமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள சூழ்நிலைக்கேற்ப ஒரு கதையை அமைச்சிருக்காரு. நிறைய இளைஞர்கள், நம்ம இந்தியாவில் நிறைய இளைஞர்கள் திறம்சாலி இருக்காங்க. அதை அரசாங்கம் பயன்படுத்திக்கிறது இருக்கிற ஒரு நல்ல ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. கமர்ஷியலாகவும் ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்கிற படமாகவும் இந்த ஐங்கரன் அமைஞ்சிருக்கு. அது வசனங்கள்லாம் அங்கங்கே ரொம்ப ரொம்ப ஒரு நேர்த்தியாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழுத்தமான வசங்கள் அமைஞ்சிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஒரு டென்ஷன். அதுக்கு இன்னொன்று இந்த ஆளுநிலை கிணறுல குழந்தை விடுற மேட்ரு நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் இதில் கையாண்ட விஷயம் புதுசு. அதில் வந்து இது வரைக்கும் அந்த படங்களில் அதை ஒரு எப்படி எடுக்கிறது ஒரு போராட்டம் இருக்கும், ஆனால் இது எப்படி எடுக்கிறதுக்கான ஒரு தீர்வு அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது ஜீவி பிரகாஷ் ஒரு இளைஞர், அவர் அதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிச்சி பண்ணியிருக்காரு. அது ஒரு இந்த படத்தில் அந்த ஆழ்துளை கிணறுக்கு இந்த படத்தில் ஒரு புது விஷயமாக அது இருக்கும். மியூசிக்கு ரீ ரெக்கார்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். ரவி அரசு அவர்கள் மிகப்பெரிய இயக்குனராக வரணும், அதுக்கு வாழ்த்து. நன்றி, வணக்கம். இளைஞர்களோட கண்டுபிடிப்புகளாக வந்து இந்த மாதிரி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கு, அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அது ஒரு நம்ம அரசாங்கத்தோட அலட்சியம். இப்போ என்னென்னா உங்களுக்கு அரசாங்கத்தோட ஒரு அலட்சியம் தான். இங்கே வந்து இதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ஓட்டம் தந்துடுறாங்க, மனுஷன் யாரும் பார்க்குறது இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அதுதான் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மைய கருத்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அரசாங்கமும் சரி அரசியல்வாதியும் சரி ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் சரி ஒரு எந்த செயல்பாடுக்கும் சரியாக ஒரு ஓட்ட கணக்கில் எடுத்தே ஓட்ட கணக்கில் வச்சே ஒரு சட்டத்தை ஏற்றும்போது அது கண்டிப்பாக ஒரு நாடு முன்னேறதுக்கு ஒரு வழியாகாது. நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன தேவை, தொழில்நோக்கு பார்வையோடு சட்டங்களை ஏற்றினாதான் நாடு முன்னேற்றத்துக்கு ஒரு வழிவகுக்கும். ஓட்டுக்காக சட்டத்தை ஏற்றினா, ஓட்டுக்காக ஒரு போராட்டம், ஓட்டுக்காக ஒரு குடி பிடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது நாடு முன்னேறக்கு வழி இல்லை. இளைஞரோட திறமைகள் வெளிப்புறக்கு வழி இல்லை. நீங்கள் அங்கே இளைஞர்களை தேடணும், திறமையான இளைஞர்களை தேடணும். நம்ம இங்கே ஜாதி பார்த்து மதம் பார்த்து இனம் பார்த்து மக்களை தேடிக்கிட்டு ஓட்டுக்காக தேடிக்கிருந்தால் இளைஞரோட திறமை வெளிப்படாது. இளைஞரை தேடுங்க. நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம எல்லோரும் வெளிநாட்டில் உள்ளவனையும் பாராட்டிக்கிருக்கோம். அதை விட 10 மடங்கு 100 மடங்கு திறமைசாலிகள் நம்ம நாட்டில் இருக்காங்க. நிறைய விஞ்ஞானிகள் இன்னும் அப்துல் கலாமையே கொண்டாடிக்கிருக்கோம். அப்துல் கலாம் மாதிரி 1000 பேர் இங்கே இருக்காங்க. அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆதரவு இருக்கணும், ஒரு அவங்களுக்கு கை கொடுக்கணும், ஒரு சப்போர்ட் பண்ணணும். அந்த ஒரு நோக்கமே இங்கே இருக்க மாட்டேங்குது. முழுக்க முழுக்க ஒரு சாமியார்கள் பக்கமும் அரசியல்வாதிகள் பக்கமும் ஜாதி பக்கமும் மதம் பக்கமே போய்கிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி இளைஞரை தேடுவீங்க? ஜாதிக்காரன் தேடிக்கிருக்கோம், மத ஒரு மதத்து மதத்துக்காரன் தேடிக்கிருக்கோம். இன்றைக்குள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து இந்த படம் வந்து இந்தியாவில் திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, தயவு செய்து கவர்மெண்ட் வந்து அவங்கள நீங்கள் கை கொடுத்து தூக்கி விடுங்க, அவங்கள ஆதரவு கொடுங்கங்கிறத கேட்குறது அந்த படத்தோட கருவாக இருக்குது. இதுவே எனக்கு ரொம்ப இந்த கருத்துவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு மெசேஜாகவும் இருக்குது. இந்த மாதிரி படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இல்லை, தயாரிப்பாளர் வந்து வெறும் லாபத்தை மட்டும் எப்படி டயலாக் இருந்துச்சுல, இப்போ அரசியல் வந்து ஓட்டாக மட்டும் மக்களை பார்க்குறாங்கன்ட்டு, அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து வெறும் லாபத்துக்காக படம் எடுத்தால் ஒரு நல்ல படைப்புலாம் வராது. ஆனால் இந்த படத்துக்கு பிடிச்சிரு கணேஷ் அவர்கள் லாபத்தெலாம் தாண்டி ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும். அதோட அவர் சும்மா போட்டு ஒரு கருத்து சுரமிட்டு போட்டு மக்களை போட்டு கொள்ளாமல் கமர்ஷியலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படத்தை கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு. புதுசருக்கு புதுசு கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய பெரிய நடிகர்களாக வந்து மூத்த பதிந்து நடிகர்கள் வந்து டைரக்டர் வந்து மதிக்கத்தில்ன்ற மாதிரி ஒரு தாட் போயிட்டுருக்கு. இல்லை டைரக்டர்லாம் இல்லை, டைரக்டர் மதிக்கிறேன்னு சொல்கிறதில்லை. இப்போ மார்க்கெட்டிங் வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்தில் மார்க்கெட்டிங் வியாபாரம் எல்லாமே வேறு மாதிரி மாறிப்போச்சு. 100 கோடி 150 கோடி ஆகிப்போச்சு. அப்போ ஹீரோக்கள் வந்து 150 கோடி பட்ஜெட் எடுக்கும்போது அதுக்கான இயக்குநர்கள் அதுக்கான இப்போ ப்ரொடியூசர் கமிட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கான மியூசிக் டைரக்டர் அதுக்கான கேமராமேன் எல்லாமே பெரிய ஒரு, ஏன்னா 100 கோடி தாண்டும்போது அவங்களுக்கு அந்த பொறுப்பு வந்துடுது, பயம் வந்துடுது. அதனால் டைரக்டரும் இருக்கிற ஜெயிச்ச டைரக்டரை சமீபத்தில் பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர், ஏன்னா மார்க்கெட்டிங் ஆகிப்போச்சு. இப்போ சினிமாங்கிறது இப்போ வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் தான், 3 நாள் கலெக்ஷன் தான் இன்றைக்கி சினிமா ஆகிப்போச்சு. அப்போ எல்லாருமே அதை நோக்கி பயணிக்கும்போது திறமையான இயக்குநரில் தேடுறதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. வெற்றியடைஞ்ச இயக்குநரை தேடி போகிறது தான் இப்போது ஃபேஷனாக இருக்குது. இப்போ வந்து சின்ன ஜிவி பிரகாஷ் மாதிரி சின்ன ஹீரோக்கள் அவங்க தான் ஒரு
திறமையான ஒரு இளம் இயக்குநர்கள் திறமையான உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஜிவி பிரகாஷன் மூலியமாக சின்ன இயக்குநர்கள் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, உதவி இயக்குநர்கள் ஒரு அஞ்சு பேர் டேரக்டர் ஆகியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோக்கள் ஜெயிக்கும் போது தான் வளரும் தலைமுறை, நாளைய தலைமுறையெல்லாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிவி பிரகாஷுக்காக இந்த படம் வெற்றியாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். விஜய் சார் வச்சு படம் எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கு, அதை பற்றி இல்லை. விஜய் சார் வந்து பதான் சொன்ன மார்க்கெட்டிங், அவர் வந்து நான் திருப்பாச்சி சிவாசி எடுக்கும்போது உள்ள அவருடைய மார்க்கெட்டு அவருடைய வியாபாரம் எல்லாம் இன்றைக்கி பல மடங்கு கூடி போச்சு. இன்றைக்கி வந்து பேரரசு ஒத்து வருவார்னு அவரும் யோசிக்கணும். நான் ரெடியாக இருப்பேன், விஜய் சார் வச்சு படம் பண்ணுறதுக்கு யார் மாட்டேன்னு சொல்லுவாங்க, நான் ரெடியாக இருப்பேன். அவர் என்ன நோக்கத்தில் இருக்காங்கிறது நான் ரெடி சொல்லியாச்சு, கதை ரெடி பண்ணி வச்சுருக்கு சார், அவங்களுக்கு கதை ரெடி சொல்லியாச்சு. மற்ற எல்லாம் அவர் எல்லாம் யோசிப்பார்ல, அது அது அவருடைய முடிவு தான் விடணும். தேங்க்யூ. ஓகே, நன்றி.